திடீரென்று நெடுஞ்சாலையில் வந்து விழுந்த விமானம், பயணித்த அனைவருக்கும் ஏற்பட்ட பரிதாபம், வைரலாகும் விமான விபத்து. பட்டப்பகலில் துப்பாக்கியுடன் கடைக்குள் இறங்கிய இருவர், கடையில் காசாளராக இருந்த சிறுமியின் வயிற்றில் 3 முறை துப்பாக்கி சூடு, பின்னர் நடந்த விபரீதம். திடீரென்று இயங்கு நிலை இழந்த விமானத்தால் பரபரப்பு. கொழும்பிலிருந்து அவசரமாக புறப்பட்டது மீட்புக்குழு, இறுதி நிமிடத்தில் நடந்த திக் திக் சம்பவம். ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனம் சற்று முன்னர் பாரிய விபத்து, ஒருவருக்கு ஏற்பட்ட பரிதாபம். தென்னிலங்கையில் போலி நாணய தாள்களுடன் இருவர் கைது, வெளியான பரபரப்பு தகவல். இலங்கையில் தேர்தல்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு, நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி செய்தி. விடுதலை புலிகள் மறைத்து வைத்திருந்த தங்கத்தை தேடி புதுக்குடியிருப்பில் நள்ளிரவில் இறங்கிய தென்னிலங்கையர் உள்ளிட்ட குழுவினர், பின்னர் நேர்ந்த கதி. பெரிய அபிவிருத்தி திட்டத்தை தொடங்கும் எவரையும் திருடன் என்று நம்பும் ஒரு தலைமுறை உருவாகியுள்ளது, மஹிந்த கடும் ஆதங்கம். ஜனாதிபதி வேண்டிக் கொண்டாலே யுக்திய நடவடிக்கையை நிறுத்துவோம், பதில் போலீஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோள், அதிரடி அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம் புதிதாக அறிமுகமாகின்றது, அதிரடி சட்டம். மீகூட பொருளாதார மத்திய நிலையத்துக்குள் இன்று காலை அத்துமீறி ஆயுதங்களுடன் நுழைந்த இருவர் கடையொன்றினை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அப்போது கடையில் காசாளராக இருந்த சிறுமியின் வயிற்றுப்பகுதியை நோக்கி 3 முறை சுட்டதில் சிறுமி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடையின் அலுமாரியில் இருந்த பணத்தை கொள்ளையடித்த கும்பல் கீழே இருந்த பெட்டகத்தின் பணத்தையும் பெற சாவியை கேட்டு குறித்த சிறுமியை சுட்டுள்ளனர். அதன் பின்னர் கொள்ளையில் ஈடுபட்ட மர்மநபர்கள் மோட்டார் சைக்கிளை தள்ளிக்கொண்டு தப்பியோடி சென்றனர். திருடப்பட்ட பணம் குறித்த விவரம் இதுவரையில் வெளிவராத நிலையில் காயமுற்ற சிறுமி தற்போது கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. மெல்பர்னில் இருந்து கொழும்பு நோக்கி வந்த ஜூயல் 605 விமானம் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இன்று காலை 6:16 புறப்பட்ட சிறிது நேரத்தில் மெல்பர்ன் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக திரும்பி தரையிறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் விமான நிலையத்திற்கு தொழில்நுட்ப அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டில் இருந்து புறப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறில் சிக்கிய இலங்கை விமானத்தை மீட்பதற்காக இந்த குழுவினர் அங்கு சென்றுள்ளனர். விமானம் மெல்பர்னில் இருந்து கொழும்பு நோக்கி பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானம் மீட்கப்படும் வரை பயணிகளுக்கு விடுதியில் தங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் பயணித்த கார் விபத்தில் சிக்கியதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக சாலியபவ போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 1 மணியளவில் புத்தளம் அனுராதபுரம் வீதியின் 15-ஆம் தூண் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அழுத்கம மேல் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த HM கர்ஷன பிரதீப் என்பவரே விபத்தில் காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் புத்தளத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த போது பாராளுமன்ற உறுப்பினரின் கார் அதே திசையில் பயணித்த உளவு இயந்திரத்தின் பின்புறம் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உளவு இயந்திரத்தை ஓட்டிச் சென்றவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த காரின் சாரதி சாலியவெவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாலியவெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாந்தோட்டையில் 18 போலி நாணயத்தாள்களுடன் சந்தேக நபர்கள் இருவர் வீரகட்டிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்கள் இத்தத்தை மெலிய திசமஹாராம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 39 மற்றும் 24 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கக்குருவேல கும்புக்முள் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேக நபர்களிடமிருந்து 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 2, 1000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 10 மற்றும் 500 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 6 கைப்பற்றப்பட்டன. இந்த போலி நாணயத்தாள்களாவன ஏ போத்தாளில் அச்சிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர்.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பை ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்று இதனம் வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்துக்குள் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி 2025 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவை சார்ந்துள்ளதோடு தேவையான நேரங்களில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் அரசாங்கம் இணைந்து செயற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள தென்னை தோட்டத்தில் புதையல் தோண்டிய போது 6 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இரணிப்பாலை பிரதேசத்தில் யுத்தத்தின் போது புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தங்கம் மற்றும் சொத்துக்களை தேடும் நோக்கில் அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்த 6 பேர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேரத் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டனர். இரணிப்பாலை பிரதேசத்தில் யுத்தத்தின் போது புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தங்கம் மற்றும் சொத்துக்களை தேடும் நோக்கத்தில் அகழ்வு பணியில் இருந்த 6 நபர்களை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேரத் உள்ளிட்ட அதிகாரிகள் இவ்வாறு கைது செய்துள்ளனர். விக்டோரியா, கொத்மலை மற்றும் மேல்கொத்மலை மின்நிலையங்களுக்கு பின்னர் இலங்கையில் மிகப்பெரிய நீர் மின் நிலையங்களில் ஒன்றாக உமாஓயா திட்டத்தின் 120 மெகாவாட் நீர்மின் உற்பத்தி இம்மாதம் இயங்கும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் உமாஓயா திட்டம் இலங்கைக்கு மிகவும் தேவையான குறைந்த விலை மின்சாரத்தை வழங்கும் என தெரிவித்தார். ஸ்தாபனத்துக்கு எதிரான கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியும் சாதகமான பங்களிப்பை வழங்கிய ஒரே ஒரு பெரிய உட்கட்டமைப்பு திட்டமாக உமாஓயா திட்டம் உள்ளதென்றும் அவர் தெரிவித்தார். ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தொடங்கும் அவரையும் திருடன் என்று நம்பும் ஒரு முழு தலைமுறையும் வளர்ந்துள்ளது. இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் வலுப்பெறும் போது நாட்டிற்கு ஏதாவது செய்யும் திறன் உள்ளவர்கள் வில்லன்களாக முத்திரை குத்தப்படுகிறார்கள். அதே சமயம் பேசுவது, விமர்சிப்பது, பொய் சொல்வதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதவர்களை ஹீரோக்களாக மாறுகிறார்கள். திட்ட அமலாக்கத்தில் ஊழல் நடந்ததற்கான ஆதாரம் இருந்தால் அதற்கான ஆதாரங்களை ஆய்வு செய்வது ஒன்றுதான். ஆனால் எந்த ஆதாரமுமின்றி அரசியல் உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அரச மற்றும் தலைவர்களை அத்தியாவசியமான பெரிய திட்டங்களை கூட தொடங்க விடாமல் தேசிய நலனுக்கு எதிராக செயற்படுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். ஜுக்திய நடவடிக்கையினை நிறுத்துமாறு 3-4 பேர் கூச்சலிட்டாலும் 99% மகா சங்கத்தினரும் நாட்டு மக்களும் ஜுக்திய நடவடிக்கையை தொடருமாறு கோருகின்றார்கள் என பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவிக்கின்றார். இந்த நடவடிக்கையினை நிறுத்துமாறு நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சட்டமன்றம் அறிவுறுத்தினால் மாத்திரமே இந்த நடவடிக்கை நிறுத்தப்படும் என்றும், இல்லையென்றால் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் நாட்டில் இருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்படும் வரை ஜுக்திய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்காவின் தீவு நாடான மடகஸ்காரில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டு 600 சிறுமிகள், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நடப்பாண்டின் கடந்த ஜனவரி மாதம் மட்டும் 133 சிறுமிகள், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்து வருவதால் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளுக்கு தண்டனையை அதிகரிக்கவும் மடகஸ்கார் அரசாங்கம் அதிரடி முடிவெடுத்துள்ளது. அதன்படி குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்ய மடகஸ்கார் அரசாங்கம் சட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. குற்றவாளிகளுக்கு இரசாயன ரீதியிலும் அறுவை சிகிச்சை ஊடாகவும் ஆண்மை நீக்கம் செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட சட்டம் இன்றைய தினம் மடகஸ்கார் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் தனியார் ஜெட் விமானம் நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ஜெட் விமானத்தில் 5 பேர் பயணித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபிள்ஸ் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கவிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இயந்திர கோளாறின் காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட வேண்டும் என விமானி விபத்துக்கு சற்று முன்னர் கட்டுப்பாட்டு அறையிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. திடீரென்று நெடுஞ்சாலையில் வந்து விழுந்த விமானம், பயணித்த அனைவருக்கும் ஏற்பட்ட பரிதாபம், வைரலாகும் விமான விபத்து. பட்ட பகலில் துப்பாக்கியுடன் கடைக்குள் இறங்கிய இருவர், கடையில் காசாளராக இருந்த சிறுமியின் வயிற்றில் 3 முறை துப்பாக்கி சூடு, பின்னர் நடந்த விபரீதம்.
திடீரென்று இயங்க நிலை இழந்த விமானத்தால் பரபரப்பு. கொழும்பிலிருந்து அவசரமாக புறப்பட்டது மீட்புக் குழு. இறுதி நிமிடத்தில் நடந்த திக் திக் சம்பவம். ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனம் சற்று முன்னர் பாரிய விபத்து. ஒருவருக்கு ஏற்பட்ட பரிதாபம். தென்னிலங்கையில் போலி நாணய தாள்களுடன் இருவர் கைது. வெளியான பரபரப்பு தகவல். இலங்கையில் தேர்தல்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி செய்தி. விடுதலை புலிகள் மறைத்து வைத்திருந்த தங்கத்தை தேடி புதுக்குடியிருப்பில் நள்ளிரவில் இறங்கிய தென்னிலங்கையர் உள்ளிட்ட குழுவினர் பின்னர் நேர்ந்த கதி. பெரிய அபிவிருத்தி திட்டத்தை தொடங்கும் எவரையும் திருடன் என்று நம்பும் ஒரு தலைமுறை உருவாகியுள்ளது. மகிந்த கடும் ஆதங்கம். ஜனாதிபதி வேண்டிக் கொண்டாலே ஜுக்திய நடவடிக்கையை நிறுத்துவோம். பதில் போலீஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோள். அதிரடி அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம் புதிதாக அறிமுகமாகின்றது. அதிரடி சட்டம்.